ஹல்லேலூயா. நாங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தானேப்பா, எவ்வளவுதான் நேரத்துல பெருகிருந்தாலும் தானேப்பா, அதெல்லாம் ஒன்றுமில்லை தானேப்பா, எல்லாம் குப்பை தானேப்பா அப்பா. அது தானேப்பா இந்த உலகத்துல தானேப்பா, நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் தான் தானேப்பா எங்களுக்கு தானேப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தானேப்பா. உங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு தருவீராக தானேப்பா. அது தானேப்பா இங்க மட்டும் இல்ல தானேப்பா, பரலோக ராஜ்யத்துல எங்களுக்கு உதவியா இருக்கும் தானேப்பா அப்பா. எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க தானேப்பா எங்களுக்கு உதவியா இருப்பீராக தானேப்பா அப்பா. எங்க தானேப்பா நாங்கள் தானேப்பா ஒன்னும் பொக்கிஷங்களை தானேப்பா பூமியில சேர்த்து வைக்காதபடி தானேப்பா, பரலோகத்தில் தானேப்பா எங்களுக்கு பொக்கிஷங்களை தானேப்பா நாங்கள் சேர்த்து வைக்க தானேப்பா எங்களுக்கு உதவி செய்யறவை. ஏன்னா தானேப்பா பர பூமியில என்ன தானேப்பா பூச்சி துணும்பு எல்லாம் தானேப்பா அந்த பொக்கிஷங்களை அழித்து போடும் தானேப்பா. நான் பரலோகத்தில் தானே அப்படி இல்லை தானேப்பா, அப்பா இனி வரப்போறது தினப்பா நேரத்திலிருந்தேனப்பா உங்களை சுத்தம் என்ன தினம் அது தேனப்பா எங்களை கொண்டு தினப்பா விசேஷமா தினப்பா மெசேப்பை கொண்டு தினப்பா எங்களை என்ன போதிக்க வேண்டும் தினப்பா சுத்தமா இருக்கிறது தினப்பா அவர்களை கொண்டு தினப்பா எங்களுக்கு தினப்பா எங்களுடைய ஆவியை போஷித்தராக தினப்பா. சரீரத்துக்கு நாங்கள் தினப்பா இட்லி சட்னி சாப்பிட்டு தினப்பா வளர்த்துட்டு வந்தேனப்பா, ஆனால் எங்களுடைய ஆவிக்கு தினப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியமான தேவை தினப்பா. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷித்தராக தினப்பா, அதுதான் நன்றி செலுத்துகிறேன். நீ வரப்போற நேரத்திலிருந்து நினைப்ப எங்களை பாதுகாத்து நினைப்பா, வரப்போற நாட்களிலும் நினைப்ப எங்களை பாதுகாத்து நினைப்பா, கடந்த நாட்களிலிருந்து நினைப்ப எங்களை பாதுகாத்துட்டு தினப்பா, அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நினைப்பா, நன்றி செலுத்துகிற நினைப்பா, துதிக்கிற நினைப்பா. இதனால் வருகிற சகல துதி கிணமையுமே நம்ம அவர்களுக்கு செலுத்துகிற நினைப்பா. இயேசுக்கு சம்பந்தம் ஜீவன நல்ல பல்லவத்தை ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அநேக சந்தர்ப்பங்களில் பார்த்தோம்னா நம்முடைய லைஃப்ல நம்ம இப்படி ஒரு காரியம் நடக்கணும் அப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். அதுக்கு மாறா என்ன நடந்தாலும் நம்ம மனசு என்ன ஆகும், வேதனை அடையும், மனம் அடிவாகும். புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு நமக்கு எதனால எல்லாம் மனம் அடி வருது யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல எதுக்காச்சும் நீங்க உங்க மனசு மடிஞ்சு மனவேதனைப்பட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி காரணத்துக்காகலாம் நீங்க மனவேதனைப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க, ஓப்பனா சொல்லணும், தப்பே இல்லை. என்ன மாதிரி காரியத்தினால நீங்க மனவேதனைக்குள்ளாயிருக்கீங்க? உங்க லைஃப்ல ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருக்கலாம், நீங்க படிச்ச காலேஜ்ல இருக்கலாம் இல்லையா, நேபர்ஸ்னால இருக்கலாம், எந்த காரணம்னால இருக்கலாம், எந்த காரணத்திலேயாச்சும் நீங்க வந்து மனவேதனைக்கு உள்ளாயிருக்கீங்களா?
அது நம்ம கிட்ட ஒரு காலகட்டத்துல நல்ல ஒரு நெருங்கிய நட்போட கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டு பிரிச்சு போறாங்க அப்படிங்கறது வந்து தன்னை வேதனைக்கு உட்படுத்தியதா ராணி சொல்லியிருக்கா. ரைட், வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உன்னால ஒரு பாவத்தை விட முடியாதப்போ உனக்கு மனசு வேதனையா இருக்கு, அதாவது மனம் திரும்பணும்னு நினைக்கிறோம் ஆனா அது முடியல, அதனால மனசு என்ன ஆயிருக்கு, வேதனைப்பட்டிருக்கிறத கணேஷ் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காப்ல. இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். அப்புறம் வேற யாருக்காச்சும் எதனால மனமொழி உண்டாயிருக்கா, வேதனை உண்டாயிருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆனாலும் அந்த வார்த்தையின்படி நம்மளால நடக்க முடியல அப்படிங்கறது வந்து வேதனைப்படுத்துறதா சொல்லியிருக்கா. இப்ப இந்த மன வேதனைங்கிறது தான் இப்போ நான் வந்து இந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கிறேன். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சுற்றி இருக்கிற சக மனிதர்களுக்கு மனவேதனை கொடுக்கிறான். ஒண்ணு, ரெண்டு, தன்னை உருவாக்கின தேவனுக்கு மனமொழி உண்டாக்குறான். புரிஞ்சுதா? சோ ரெண்டு விதத்துல நாம வந்து மனமொழி உண்டு பண்றோம். சக மனுஷர்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் மனமடி உண்டாக்குறோம் அப்படிங்கறது நான் வேதத்துல சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஒன்னு சாமுவேல் 1வது அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாவை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். எல்கானாவுக்கு 2 வைஃப், அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்ல, ஆனா இன்னொரு ஒய்ஃப்க்கு என்ன இருக்கு, குழந்தைகள் இருக்கு. அதனால அவ இவளை என்ன பண்றா, வெளிநாள் அண்ணால ரொம்ப அல்பமா நினைக்கிறான். நீ மலடி, உனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப எடக்காரமா பேசுறா, அவமதிக்கிறா. அத வந்து அண்ணாலால தாங்கிக்க முடியல. புரியுதா? ரொம்ப வேதனைப்படுறா, மன மடிவு அவளுக்கு உண்டாகுது. கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் ஊத்திட்டு வர. புரியுதுங்களா? இங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு மனவேதனையை உண்டு பண்றா. என்ன காரணம், வேஸ்டிக்கே என்ன காரணம், இவளுக்கு குழந்தை இருக்கு அவளுக்கு குழந்தை இல்லை. என்கிட்ட எது இருக்கோ அது அடுத்தவங்க கிட்ட இல்லைங்கிற காரணத்தினால நம்ம அடுத்தவங்களை மனமடி உண்டாக்கோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா படிச்சிருக்கலாம், சிலருக்கு படிப்புன்னா வரா எட்டி காய் மாதிரி கசக்கலாம், வேப்பங்காய மாதிரி கசக்கலாம். புரியுதா? இன்னைக்கு நான் படிச்சிருக்கிறேங்கிறதுக்காக படிக்காதவங்களை நான் வந்து அவமதிக்கிறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு மனவேதனை உண்டா. புரியுதா? நான் ஒரு மனுஷனா, ஒரு படிப்பு படிச்சிருக்கிறானா, ஒரு டிகிரி படிச்சானா, அது படிச்சானா, இது படிச்சானா, எவ்வளவு மனுஷனே இல்லையா அப்படின்னு அவமதிக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம நல்ல ஒரு பதவியில வச்சிருக்கலாம். புரியுதா? அடுத்தவங்க தாழ்ந்த நிலையில இருக்கிற பதவியில இருக்கலாம். புரியுதா? ஓ, நான் தான் ஒரு ஆபீசர் கேடர்ல இருக்கிறேன், ஒரு மேனேஜர் கேடர்ல இருக்கிறேன், அவெல்லாம் அல்பமா என்னப்பா, ஒரு சாதாரண ஒரு எடுபடி வேலையில எல்லாம்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை வச்சு என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை அவமதிக்க கூடாது, அவங்கள வேதனைப்படுத்த கூடாது. நாம நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், அடுத்தவங்க ரொம்ப தரித்திரமான நிலைமையில இருக்கலாம், ரொம்ப ரொம்ப தரித்திரமான நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கலாம், ஒரு நல்ல ட்ரெஸ் கிழியாத ட்ரெஸ் ஒண்ணு கூட இல்லாத நிலைமையிலையும் இருக்கலாம். அது நிமித்தம் நாம என்ன பண்ணக்கூடாது, அல்பமா அவங்களை பத்தி சிந்திச்சு பேசக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. புரியுதா? நமக்கு எதையுமே ஒரு தடவை சொன்ன உடனே கப்புன்னு அப்படியே புரிஞ்சுக்கிற திறமை இருக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் வித்தியாசமான தாழ்ந்துகள் இருக்கு. கர்த்தர் திறமை இல்லாம எந்த ஒரு மனுஷனையும் இந்த பூமியில சிருஷ்டிக்கிறதே இல்லை. எல்லா மனுஷனையும் திறமைகளோட தான் சிருஷ்டிக்கிறார். அந்த திறமைகள் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வித்தியாசப்படும், அவ்வளவுதான்.
ஆனா திறமை இல்லாம எந்த மனுஷனையும் தேவன் ஒரு கை கால் இல்லாதவனா இருக்கலாம், அவன் குருடனா இருக்கலாம், அவன் செவிடனா இருக்கலாம், அவன் ஊமையனா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு ஹேண்டிகேப்டா இருந்தா கூட அவங்களுக்கும் தேவன் வந்து திறமையை கொடுக்காம சிருஷ்டிக்கிறதே இல்லை. புரியுதா? அப்போ என்கிட்ட இருக்கிற திறமை அடுத்தவங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு எனக்கு வந்து நல்ல ஆர்ட் வரைய தெரியலாம், இன்னொருத்தருக்கு ஆர்ட் சுட்டு போட்டாலும் வராது. புரியுதா? மனசுல என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அற்பமாக பார்க்க கூடாது. புரியுதா? எனக்கு இருக்கிற தாளந்துகள் அடுத்தவங்களுக்கு இல்லைங்கிற காரணத்துக்காக அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, அற்பமா பார்க்க கூடாது. புரியுதா? எந்த ஒரு காரியம் வந்தா என்கிட்ட இருக்கு அது அடுத்தவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, மனவேதனைக்கு உட்படுத்தக்கூடாது. இங்க வெனினா அர்த்தம் பண்றாங்க, தனக்கு குழந்தை இருக்கு அன்னாளுக்கு குழந்தை இல்ல, அதனால என்ன பண்றா, அவ மனவேதனைப்படும்படியாக பேசுகிறார். புரிஞ்சிட்டீங்களா? அடுத்து ஒரு காரணம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்தவங்க கிட்ட இல்ல, அதனால நம்ம அடுத்தவங்களை மனவேதனைப்படுத்துறோம். அடுத்தது ரெண்டாவது விஷயம், நாம எதிர்பார்த்த மாதிரி அடுத்தவங்க இல்ல அப்படின்னா நம்ம உடனே அவங்களை என்ன பண்ணிடுவோம், அவங்கள மனவேதனைப்படும்படியாக அவங்கள நடத்திடுவோம். புரியுதா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்தவங்க நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளா இருக்கலாம், நம்மளோட படிக்கிறவங்களா இருக்கலாம், புரியுதா, யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிர்பார்ப்பின்படி இல்லைங்கிற ஒரு காரணத்திற்காக அவர்களை நாம மனவேதனைப்படும்படியா ஒண்ணு பேசுவோம் இல்லைன்னா நடத்துவோம், ஏதாச்சும் ஒரு வகையில நம்முடைய ரியாக்ஷனை காட்டுவோம். காட்டுறமா இல்லையா? காட்டுறமா இல்லையா? நம்மளுடைய மனசு எப்பவுமே ஒண்ணு நினைக்க என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் நடக்கும். புரியுதா? ஆனா நாம மட்டும் யார் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அன்புங்கிறது ஒன் வே டிராபிக்காவே எப்பவும் இருக்குது பழகு. புரியுதா? ஏன் இது எனக்காக எல்லோரும் தங்களை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிட்டே தவிர மற்றவங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளுக்காக நான் என்னையும் கொடுக்கணும்னு மனசு என்ன பண்றதில்ல, நினைப்பது இல்லை. புரிஞ்சிட்டீங்களா? அந்த எண்ணம் தான் எப்பவுமே அன்பு வந்து ஒரு வழிப்பாதையாவே இருக்கிறதுக்கு காரணம் தான். அப்போ யாரு நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லையோ அவங்களை என்ன பண்ணிடுறோம், நம்ம மனவேதனைப்படும்படியா ஒண்ணு பேசிடுவோம், இல்லைன்னா அவங்க கிட்ட சாதாரணமா என்ன பண்ணிடுறோம், நடந்து கொள்ளுகிறோம். இப்படி மற்றவங்களை நாம் என்ன பண்றோம், மனவேதனை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது ஒரு காரணம் அடுத்தவங்களை நம்ம மனவேதனைப்படுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இயலம், நம்மளுடைய குழைத்தனம். புரியுதா? நம்மால எதையாச்சும் ஒண்ணு செய்ய முடியல, சாதிக்க முடியல அப்படிங்கிறப்போ அது நம்முடைய இயலாமை, நம்முடைய கோழைத்தனம். அதை நம்மால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொண்டு அதை நம்மால சரி செய்து கொள்ள முடியறது இல்ல, மாறாக அடுத்தவர்களை மனவேதனை. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் இப்படி நான் நினைச்சதை சாதிக்க முடியாம போனதுக்கு காரணம், இப்படி நான் செய்ய முடியாம போனதுக்கு காரணம் நீதான். புரியுதா? ஏன் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவா, தன்னுடைய தவறுகளை தன்னுடையதாக ஒத்துக்கொள்ளுகின்ற மனப்பான்மை மனிதனுக்கு கிடையாது. ஆதியிலிருந்து பார்த்தோம்னா, ஆதாம் முதற்கொண்டு பார்த்தோம்னா, ரெண்டு பேத்தையுமே வச்சுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆனா ஏவாள் கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏண்டா சாப்பிட்டனோட டக்குன்னு என்ன பண்ணான், நான் சாப்பிட்டது தப்பு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் மீறிட்டே நான் ஒத்துக்கல, நீ கொடுத்த மனைவி கொடுத்தா நான் சாப்பிட்டேன்ட்டான். புரியுதா? மனைவி கொடுத்தாலும் உனக்கு எங்க போச்சு அறிவு, உனக்கு எங்க போச்சு கர்த்தருக்கு பயப்படுற பயம்,
அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சு கொடுத்துருந்தா கூட நோ நான் சாப்பிட்றதா இல்ல, நீ சாப்பிட்டுட்டியா ரைட், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்று இருக்கலாமே. புரியுதா? என்ன அப்படின்னா நம்ம மனசு ரெண்டு வகையாவும் பண்ணும். அது ஒரு ஆத்துல ஒரு காலை வச்சுக்கோ, ஒரு சேத்துல ஒரு காலை வச்சுக்கோ. புரியுதா? ஒரு பக்கம் கத்தருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு மனசு நினைக்கும், இன்னொரு பக்கம் அடுத்தவங்க நமக்கு ஒரு ஆசைய காட்டுறப்போ அந்த ஆசையில பிளாட் ஆகவும் செய்யும். மனிதர்களுடைய மனது பலவீனமானது. புரியுதா? ஆனா அதுக்கப்புறம் ஏன் நீ இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்றப்போ டமான் தூக்கி அவங்கதான் சொன்னாங்க நான் செஞ்சேன்னு சொல்ற. புரிஞ்சுதா? அப்படிதான் ஆதாம் காலத்துல இருந்து அந்த நாள்ல இருந்தே இப்படியேதான் மனுஷன் என்ன பண்றான், தன்னுடைய தவறை தான் செய்ததாக எப்பவும் ஒற்றுக்கொள்கிறதே இல்லை, அடுத்தவங்க அவங்கதான் காரணங்கிற மாதிரி. ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப தைரியம் எதுக்கு தெரியுமா வேணும், ஒரு பெருசா சாதிக்கிறதுக்கு எல்லாம் தைரியம் எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கத்தர் கொடுத்த திறமையில எவ்வளவோ இந்த உலகத்துல சாதிச்சிடலாம். ஆனா ரொம்ப பெரிய தைரியம் என்னுடைய தவறை முதல்ல நான் ஒத்துக்கிறதுக்கு தைரியம், நான் தவறு செய்வேன் முதல்ல என்னுடைய தவறுங்கிறத ஒத்துக்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும், அடுத்து அதை சரி செய்து கொள்வதற்கு தைரியம் வேணும். இந்த தைரியம் இல்லாதவங்க அத்தனை பேருமே வடிகட்டின குழைங்க தான் சத்தியத்தின்படி. புரியுதா? வேணா கத்தர் யாரையுமே தைரியசாலியா பாக்குறது இல்லை, யாரையுமே ஒரு பெரிய பராக்கிரமசாலின்னு அவர் வந்து இந்த உடம்புல இருக்கிற பலத்தை வச்சோ, உடம்பு மனசுல இருக்கிற ஒரு தைரியத்தை வச்சோ யாரையுமே ஆண்டவர் பெருசா அப்படி பாக்குறது இல்லை பராக்கிரமசாலின்னு. யார் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ளுகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கோ அவங்களதான் கத்தர் உயர்வா பாக்குறோம். புரியுதுங்களா? சோ அதுக்குதான் ரொம்ப தைரியம் தேவை. சோ நாம என்ன பண்ணுவோம், நம்முடைய எல்லாமே நம்முடைய கோழைத்தனம், நம்ம எப்பவுமே அடுத்தவர்களை காரணம் காட்டி அவர்களை வேதனைப்படுத்தி போயிட்டே இருக்கோம். நமக்கு அப்ப தெரிஞ்சதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன இந்த குற்றச்சாட்டுல இருந்து நான் என்ன தப்பிச்சுக்கணும், என்ன வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்காக நம்ம யார் மேல வேணாலும் என்ன பழியும் நம்ம தூக்கி போட நம்ம தயாரா இருக்கும். உண்மைதானே? நம்ம மனசு எப்பவுமே நம்மளதான் எப்பவும் ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு நினைச்சோம். நம்மளை பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிறதுக்காக நம்ம யார் மேலேயும் எப்பேற்பட்ட அபாண்டமான பழியையும் தூக்கி போட நம்ம தயாரா இருக்கும். அப்படி செய்யறதுனால நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்களுக்கு மனவேதனையை கொண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து நமக்கு கத்தர் ஒரு பலனை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கத்தர் திராணியை கொடுக்காம இல்லை, பலவிதமான திராணிகளை கொடுத்திருக்கிறார். அப்படி நம்ம கிட்ட ஒருத்தர் நியாயமான காரணங்களுக்காக, அநியாயமான காரணங்களுக்கு சொல்ல மாட்டேன், நியாயமான காரணங்களுக்கு நம்மிடத்தில் ஒரு உதவி கேட்டு வரும் பொழுது, புரியுதா, உதவி கேட்டு வரும் பொழுது கர்த்தர் நமக்கு திராணிய கொடுத்திருக்கிறார் நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? கர்த்தர் நமக்கு அந்த உதவி செய்யக்கூடிய திராணியை கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். புரியுதா? செய்ய மாட்டோம். அப்போ நம்மிடத்தில் உதவி கேட்டு வந்தாங்க பாருங்க, அவங்க மனசு வேதனை. புரியுதா? ஐயோ இவங்க எனக்கு செய்வாங்க, எனக்கு மனம் இறங்குவாங்கன்னு நினைச்சிட்டு தானே நான் இவங்க கிட்ட வந்தேன், இவங்க இன்னைக்கு எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், மனம் வேதனை படும். புரிஞ்சுட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏஞ்சல் இருக்கா, ராணிக்கு அன்னைக்கு முடியல, ராணியோட பார்ட் ஒரு ஒர்க்கு அன்னைக்கு முடிச்சாகணும், அவளுடைய டார்கெட் போகல, ஓகேவா? ஏஞ்சல் சொல்ற, ஏஞ்சல் இன்னைக்கு ரொம்ப எனக்கு கை கால் வலிக்குது, உள்ள வராண்டா புள்ள கூட்ட வேண்டியது என்னுடைய டியூட்டி, இன்னைக்கு நீ பா, நீ எனக்கு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல்கிட்ட கேட்கலாம். ஏஞ்சலுக்கு திராணி இருக்கலாம், திராணி இருந்தும் மனசு இல்லை. புரியுதா? சென்ட் என்ன பண்ணலாம்,
அக்கா எனக்கு அதுக்கு மேல கை காலெல்லாம் வலிக்குது, என்னால முடியலக்கா அப்படின்னு சொன்னா என்னாச்சு? நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டோம், ஏஞ்சல் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுல அவங்க மனசு. எப்பவுமே கர்த்தர் நமக்கு ஒரு திராணியை கொடுத்திருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற சக மனிதர்கள் நியாயமான காரணங்களுக்காக ஒரு உதவி கேட்டு நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய தேவைகளை கூட ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்களுடைய நியாயமான காரியங்களுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னா அவங்க மனசு வேணும். புரிஞ்சிட்டீங்களா? அடுத்து இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் மனுஷனை வந்து இந்த உலகத்தின் கண்ணோட்டத்திலே தான் எல்லா மனுஷனையும் பார்ப்போம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். விதா பணக்கான பணக்காரனை மட்டுமே தன்னோட குரூப்ல சேர்த்துப்போம், நல்லா படிச்சவன் நல்லா படிச்சவனை மட்டுமே குரூப்ல சேர்த்துப்போம். புரியுதா? இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி குரூப் குரூப்பா தீவு தீவா தான் இந்த உலகத்துல மனுஷங்க ஒன்னா சேர்ந்து நிப்பாங்க. எல்லாரும் ஒரு ஒரு எங்கேயாச்சும் ஒரு குரூப்ல வந்து ரொம்ப ஒரு ஏழை ரொம்ப நல்லா பணக்காரன் ரொம்ப நல்லா படிச்சவன் ஒண்ணுமே படிக்காத ஜீரோ எல்லாம் மிங்கிள் ஆகி இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னா பார்க்க முடியாது. ஒண்ணு ஏதோ ஒரு ஜாதி அடிப்படையில இல்லைன்னா ஒரு மத அடிப்படையில இல்லைன்னா ஒரு படிப்பு அடிப்படையில இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டஸ் அடிப்படையில இப்படிதான் மக்கள் தீவு தீவா கூட்டம் கூட்டமா தனிச்சு நிக்கிறாங்க. புரியுதா? இதற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்புங்கிற அடிப்படையில மக்கள் ஒரு கூட்டமா இல்லை. ஏன்னா பிசாஸ் அப்படி எல்லாத்தையும் மக்கள் என்ன பண்ணி வச்சிருக்கான்? பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கான். புரிச்சுட்டீங்களா? அதனால இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் தன்னுடைய ஜாதி இல்லை, இவன் தன்னுடைய மதம் இல்லை, இவன் தன்னை போல படித்தவன் இல்லை, இவன் தன்னை போல ஒரு நல்ல ஒரு ஆஸ்தி உள்ளவன் இல்லை, இப்படி பல காரணங்களை காட்டி பல மனிதர்களை இந்த உலகம் ஓரம் கட்டி வச்சிருக்கு. புரியுதா? பல மனிதர்கள் என்ன பண்ணி வச்சிருக்குது? ஓரம் கட்டி வச்சிருக்குது. ஆனா அப்படி மக்கள் ஓரம் கட்டப்படும் பொழுது அவங்க மனசு வேதனை. அவங்க இடத்துல நிறைய அவர்கள் குற்றங்கள் செய்திருக்கலாம். புரியுதா? அவர்களிடத்துல குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருந்திருக்கலாம். புரிஞ்சிட்டீங்களா? ஆனா இந்த உலகம் எப்பவுமே ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவன் தவறு செய்யறான் மட்டும்தான் பார்க்குமே தவிர அதனுடைய பின்னணி என்னங்கிறத பாக்குறது இல்லை. எந்த பின்னணி என்ன பேக்ரவுண்ட் அவனை இந்த மாதிரி ஒரு தவறுகளுக்குள்ள கொண்டு போச்சு, அப்ப அவனை இவனை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு இந்த உலகம் எந்த மனுஷனையும் ஒரு சரியான கண்ணோட்டத்தோட பார்க்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், என்ன சம்பவம்னா ஒரு ஸ்கூல் பாய், அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. அவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க கிளாஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவன் முன்னாடி அவனோட ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டு இவன் பேசுறான், பேசுறதுக்கு அந்த பொண்ணு வந்து பதில் சரியா சொல்லல. பதில் சரியா சொல்லலங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த கிளாஸை முடிச்சுட்டு வந்த உடனே தன்னுடைய பேக்ல இருந்த ரிவால்வர் எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டான். அவனோட வயசு வந்து அரௌண்ட் 6-7 தான். அந்த வயசுல பேக்ல ரிவால்வரை கொண்டு வந்து தன்னோட படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ட தான் எதிர்பார்த்த கேள்விக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்லலங்கிற ஒரே காரணத்துக்காக, புரிஞ்சுதா, எடுத்து ஷூட் பண்ணிட்டான். இதுதான் இப்போ நம்ம வெளிப்படையான ஒரு தூர பார்வையில பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுதான் தெரியும், என்னது? அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ஷூட் பண்ணிட்டான். இது ஒரு பெரிய பாவம், இது ஒரு பெரிய சின், ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுதுதான் எந்த பின்னணி அவனை இப்படி ஒரு வக்ர புத்தி உள்ளவனாக மாற்றியதுங்கிறது தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு கொலகாரன், ஹி வாஸ் அ மர்டரர், அவனை ஜெயில போட்டிருக்காங்க. அவங்க அம்மா ஒருத்தி தான், அவங்க போய் ஏதோ பக்கத்துல வந்து வேலை சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு வந்து தன்னுடைய ரெண்டு பசங்களையும் காப்பாத்திட்டு இருக்கிறா. அவங்க இருக்கிற ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு டஞ்சன் போர்ஷன்ல குடியிருக்கிறாங்க. புரியுதா? அந்த டஞ்சன் போர்ஷன் எப்படி இருக்குன்னா, உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு உருப்படியான இடம் இல்லாத ஒரு டஞ்சன் போர்ஷன். அது எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும். இதுதான் எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஹால்,
ஒரு 75 பேர் 100 பேர் நீட்டு அழகாக உட்காந்து இந்த இடத்துல ப்ரே பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கு. அவங்க வசித்த இடமும் எந்த மாதிரி ஒரு டஞ்சன்னா, அவங்க ஒருத்தன் ஒருங்க ஒரு சமணங்கால் போட்டு கூட உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க அந்த டஞ்சனான ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா? அடுத்து அப்பா கொலகாரன், ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணல, தவறு செய்யல. ஆனா உலகம் சமுதாயம் இவங்களை என்ன கண்ணோட்டத்தை, கொலகாரனுடைய பசங்க, புரியுதா, கொலகாரனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இவர்களை பார்த்து பார்த்து சமுதாயம் என்ன பண்ணி வைக்குது, ஓரம் கட்டி வைக்குது. ஓரம் கட்டி வைக்க 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 இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த சமுதாயத்தின் மீது கோபம், சமுதாயத்தின் மீது ஆத்திரம். புரியுதா? சோ என்ன பண்ண, கூட படிக்கிற பொண்ணு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமா, அந்த பொண்ணு ப்ராப்பரா பதில் சொல்லல. அப்ப அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு, எங்க அப்ப ஒரு பொழகாரன் இவன் கேட்கிற கேள்வி தான் அவங்க பதில் பேசணும், எனக்கு என்ன இது. புரியுதா? அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண தெரியல, ஹி இஸ் மை கோ ஸ்டூடண்ட், என்னோட ஒன்னா படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட், சக ஸ்டூடண்ட். அவன் ஒரு ஏதோ சப்ஜெக்ட்ல ஒரு டவுட் கேட்கிறான், அதை நான் ஏன் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கல. சோ சிறு வயதிலிருந்தே நம்ம மத்தவங்களை எப்படி பாக்குறோம். அவங்க அவங்க ஒரு குலகாரனை பையன் இவன் கேட்கறதுக்குலாம் பதில் சொல்லுமா அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சு. அவனுடைய சின்ன குழந்தையிலிருந்தே மற்றவர்களால் நாம் ஓரம் கட்டப்பட்டு வைக்கிறோம், வைக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு சமுதாயத்தின் மேல ஒரு கோபத்தையும் ஒரு வக்ர புத்தியும் அப்படியே உள்ள வளர்த்துக்கிட்டே வருது. அது ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இப்ப என்ன பண்ணிட்டான், ஷூட் பண்ணிட்டான். அந்த வெறித்தனமான கோபத்துல என்ன பண்ணிட்டான், ஷூட் பண்ணிட்டான். சிறு வயதுதான், புரிஞ்சுட்டீங்களா? சோ நம்ம ஒரு மனுஷீக பார்வையில பார்க்கும் பொழுது அவன் பெரிய ஒரு குற்றவாளியாக தெரியறான். ஆனா தேவனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது எது அவனை இப்படி மாற்றியது, புரியுதா? அப்பா செஞ்ச தப்புக்காக பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையுமே இந்த சமுதாயம் ஓரம் கட்டி வச்சதுனால சிறு குழந்தையிலேருந்தே அவனோட மனசு பாதிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க தேவனுடைய பார்வையில இருந்து பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ணது புரியாது. அந்த குழந்தைய ஒரு குற்றவாளியா மட்டும்தான். இன்னைக்கு நம்மள யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை பேரை எத்தனை காரணத்துக்காக நம்ம உறங்கிறோம், விக்ரமா இல்லையா? ஏன், எது மனுஷனுடைய பார்வையில பார்த்து இவெல்லாம் ஆக மாட்டான், இவெல்லாம் ஒத்து வர மாட்டான், இவனை எல்லாம் நம்ம ஓரம் கட்டி வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு ஓரம் கட்டி வைக்கிறது அது வந்து மனுஷிக்கு தெரியும். புரியுதா? ஆனா இயேசுவை போல ஒரு பார்வை இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன யோசிக்கணும், கர்த்தர் இவனை நல்வழிப்படுத்ததான் என் கையில கொடுத்திருக்கிறார். சோ இதை நான் எடுத்து செஞ்சேன் அப்படின்னா கர்த்தர் மகிமைப்படுவார் அப்படின்னு நினைச்சு செய்யணும். புரிஞ்சுட்டீங்களா? சோ எந்த விதத்துல நம்ம டீல் பண்றோம், நாமளும் கர்த்தரை அறியாத மனுஷர்களை போலதான் மற்றவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக உதாசீனப்படுத்தி அற்புதத்தனமா பார்த்து நம்ம ஓரம் கட்டி வச்சிருக்கோம். அப்படி ஓரம் கட்டி வைக்கப்படும் பொழுது அவர்களுடைய மனசு மிகவும் கேட்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவான காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நாம் நம்ம கொஞ்ச நேரம் அடுத்தவங்களுடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்கறது. புரியுதா? நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சில நிமிஷங்கள் அடுத்தவங்க ஸ்தானத்துல வச்சு நம்மள பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்னுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கிறது நிச்சயமா நம்மளால உணர்த்து கொள்ள முடியும். அப்ப அந்த இடத்துல நான் சரியா எப்படி அவங்கள பாக்கணும், எப்படி நான் அவங்க கிட்ட கரெக்டா பேசணும், எப்படி நான் கரெக்டா அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறது தோணும். இல்ல அப்படின்னா நான் என் இடத்துல இருந்து மட்டுமே நான் என்ன பார்க்கும் பொழுது நான் செய்யறது எல்லாமே எனக்கு சரிதான் தோணும், நான் பேசுறது எல்லாமே எனக்கு நியாயமானதா தான் தோணும் அப்படி நினைச்சே நம்ம நிறைய பாவங்களை தொடர்ந்துகிட்டே போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து சக மனுஷர்களை நம்ம எப்படி வேதனைப்படுத்தணும், அடுத்தவர்களை ஏமாற்றுவதன் மூலமாக, அடுத்தவர்களை ஏமாற்றுவதன் மூலமாக நம்ம மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப ஈஸியா துரோகம் பண்ணிடுவோம்.
அப்பா அம்மா பிள்ளைங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என்ன நம்பிக்கை வைக்கிறாங்க? இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, நம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக, இந்த சொசைட்டியில நல்ல ஒரு சிட்டிசன்ஸாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்பிக்கை வைக்கிறாங்க பெற்றோர்கள். பிள்ளைகள் அப்படி நடந்துக்காத போது என்ன பண்றாங்க? தாங்கள் ஏமாற்றப்பட்ட இந்த பிள்ளைங்க நம்மளை ஏமாத்திடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வேதனைப்படுகிறார்கள். இப்படி பல விஷயங்கள் இந்த ஏமாற்றம்ல அடுக்கிட்டே போகும். புரியுதா? இந்த உலகத்துல மனுஷங்களை ஏமாத்துறது ஈஸி, அதை காட்டிலும் ஈஸி வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா யாரதான் ஏமாற்ற முடியாது? நமக்குள்ள இருக்கிற கத்தரை தான் நம்மளால ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. அவரை ஏமாத்தவும் முடியாது, அவர்கிட்ட எதையும் மறைக்கவும் முடியாது, ஒன்னையுமே பண்ண முடியாது. மனுஷங்க கிட்ட எல்லாத்தையும் முழு பூசணிக்காய் சோத்துல போட்டு மறைச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறைச்சிடணும், எல்லாமே பண்ணிடலாம். ஆனா அவர்கிட்ட மட்டும்தான் எதையுமே பண்ண முடியாது. நாம நினைப்போம், ஆஹா யாருக்குமே உண்மை தெரியாது, நம்ம பெரிய சாமர்த்தியசாலி நாம நினைப்போம். புரியுதா? ஆனா கத்தர் கை வைக்கும் பொழுதுதான் நம்ம இவ்வளவு நாளா நான் மனுஷங்களை நான் ஏமாத்திருக்கேன், ஆனா கத்திட்டு இருந்து என்ன பண்ண முடியல, என்னால தப்பிக்கவே முடியலங்கிறது அதுக்கப்புறம் தான் புரியும். புரியுதா? சோ எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற சக மனிதர்களுக்கு நாம என்ன செய்யறோமோ அதை கத்தருக்கு செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். அவன் நம் கிறிஸ்டியனா இருக்கலாம், நான் கிறிஸ்டியனாகவும் இருக்கணும். He may be a Christian, he may not be a Christian. அது இல்ல கணக்கு. நமக்கு நல்லா தெரியும் எல்லா ஆத்துமாக்களும் தேவனால் உண்டாக்கப்படும். இன்றைக்கு அந்த ஆத்துமாக்களுடைய கண்கள் பிசாசினால் குருடாக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இருதயம் மந்தமாக்கப்பட்டிருக்கு, செவிகள் மந்தமாக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையினால நாம அவரை தெரிந்திருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சிட்டீங்களா? இந்த தெளிவு நமக்கு முதல்ல இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, டே ரைட், ஹோம்ல நம்மோட வளர்ந்த பிள்ளைங்களா கிறிஸ்டியன்ஸ், அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி. ஹோம விட்டு வெளியில இருக்கிற மனுஷன் கூட அப்படி இல்லைன்னு. புரியுதா? எல்லா ஆத்மாக்களுக்கும் சொந்தக்காரர் யார் தான்? நம்ம அப்பா தான். நம்ம அப்பா தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சொந்தக்காரர். இந்த பூமியில அவங்க எந்த கேட்டகரியில வேணாலும் இருக்கலாம், எந்த ரிலீஜியஸ் குரூப்லயும் இருக்கலாம், எந்த கம்யூனிட்டி குரூப்ல இருக்கலாம், எந்த குரூப்ல வேணாலும் இருக்கலாம். நமக்கு அந்த தெளிவு இருக்கணும், எல்லா ஆத்மாக்களுக்கும் சொந்தக்காரர் நம்ம அப்பா மட்டும்தான் அப்படிங்கறத யோசிச்சுட்டு, எந்த மனுஷனுடைய ஆத்மாவிற்கோ சரீரத்திற்கோ நாம என்ன செய்யறோமோ அதை கர்த்தருக்கு செய்கிறோம். அடுத்தவர்களிடத்தில் நம்ம எதை சக மனிதத்தில் பேசுறோமோ அதை கத்தரிடத்தில் பேசுகிறோம். புரிஞ்சிட்டீங்களா? இந்த தெளிவு நம்ம மனசுல இருந்ததுனாவே, புரியுதா, தவறுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக வேகமாக குறைஞ்சிடும், சீக்கிரமா பரிபூர்ணத்தை எட்டிவிடும். புரியுதா? பரிசுத்தத்தையுமே பரிசுத்தம் அடைவது என்பது மிக லகுவான காரியமா இருக்கும். எப்போ? இந்த கண்ணோட்டத்தோட நம்ம இருக்கும் போது. நாம என்ன நினைப்போம்? எங்க மாமா கிட்ட தானே, நம்ம அம்மா கிட்ட தானே, நம்ம அப்பா கிட்ட தானே, நம்ம மாமா கிட்ட தானே, அத்தை கிட்ட தானே அப்படின்னு நாம நினைப்போம். புரியுதா? யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட வயசுல சின்ன பிறந்த குழந்தையா கூட இருக்கலாம், இல்ல அடுத்த நிமிஷம் மூச்சு விடக்கூடிய ஒரு பெரியவங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, சக மனிதர்களுடைய ஆத்மாக்கள் நம்முடைய பிதாவுடைய. புரியுதா? சோ யாருடைய சரீரத்திற்கோ ஆத்மாவிற்கோ நம்ம எதை செய்யறோமோ அதை யாருக்கு செய்யறோம்? கர்த்தருக்கு செய்கிறோம் என்கின்ற உணர்வும் தெளிவும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக மிக எச்சரிக்கையாக செய்யறோம். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம எப்படி எல்லாம் மனுஷங்களை வேதனைப்படுத்துறோம் அப்படின்னு பாத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அன்றைக்கிறோம். புரியுதா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மடை திறந்த வெள்ளம் போல, என்னது மடை திறந்த வெள்ளம் போல நம்ம பேசி, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனம், பெரிய தவறு, பெரிய குறை. வள்ளுவர் அதான் சொன்னார், சீனா சுத்தப்பும் உள்ளாரும் மாறாதே நாவினம சுத்தப்படும்.
சரியா, ரெண்டு அடி அடிச்சுட்டா கூட ஒரு ரெண்டு நாள் அது வலி சரியா அப்படிதான் மறந்துடும். ஆனா அநேக சமயங்கள்ல வார்த்தைகள் நம்முடைய மனதை ஊடுருவி செல்லும் போது உண்டாகின்ற வேதனை, அது சிலருக்கு வருஷ கணக்கானாலும் அது என்ன ஆகுறது இல்லை, மாறுவது. புரிஞ்சுக்கீங்களா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது நம்முடைய மனசுல நம்முடைய கண்கள்ல தெரியறது நமக்கு அவங்க மேல இருக்கிற உரிமை. நமக்கு முதல்ல நம்ம மனசுல என்ன தோணுது, அவங்க மேல நமக்கு என்ன உரிமை இருக்குங்கிறத மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். அதுதான் தவறு, ஈஸியா தப்பா பேசிடுறோம். எல்லையை தாண்டி வார்த்தைகளை நாம பிரயோகப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உரிமை. பிரியா, ஹி இஸ் மை ஹஸ்பண்ட், ஷி இஸ் மை வைஃப், ஷி இஸ் மை சிஸ்டர், ஹி இஸ் மை பிரதர். அந்த உரிமையை முன்னாடி எடுத்துக்கிறதுனால எல்லை மீறுவது என்பது ரொம்ப சீக்கிரமா பண்ணிடுவோம். உரிமைகளுக்கு அப்பாற்பட்டு இவர்கள் கர்த்தருடையவர்கள்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓ ரைட், இந்த கோட்டை எல்லை கோட்டை மீறி நான் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு பயமும் கூடவே இருக்கு. அவர்கள் தவறே செய்திருந்தாலும், அவர்களிடத்தில் குற்றங்கள் இருந்தாலும், அவர்களிடத்துல மீறுதல் இருந்தாலும் சரி, எல்லை மீறி பேசாமல் ஆண்டவர்கிட்ட போய் அமைதியா கண்ணீரோடு வார்த்தோடு, ஆண்டவரே இவருடைய மாற்று மாண்டுப்பா, உங்களால நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்தரங்கமா போய் ஆனோட பாரத்தோட ஜம் பண்ணிட்டு அன்பு காட்டிட்டு பொறுமையா இருக்கணும். கர்த்தர் ஒரு நாள் செய்வார். ஏன்னா உண்மையான அன்போடு உண்மையான பாரத்தோடு ஒரு மனுஷனோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட கர்த்தர் அதை தன்னுடைய துருத்தியில் வைத்து அதுக்கு பதில் கொடுக்குறார். நாம தான் வந்து நினைக்கிறோம் நம்ம கண்ணீருக்கு நம்ம பேசி மதிப்பு கொடுத்துருக்கிறோமா, ஆனா கர்த்தர் அவருடைய வழியில நடக்கிறவங்களுடைய கண்ணீரை கூட கணக்குல வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்ல ஒரு அப்பா பாருங்க, அதை கூட கணக்குல வச்சுட்டு பல பதில் கொடுக்குறார். புரிஞ்சிட்டீங்களா? அதனால எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ உரிமையை மட்டுமே மனசுல நினைச்சிட்டு வார்த்தைகள் என்ன பண்ண கூடாது, பட்ட 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 படன்னு அந்த அடுப்புல போட்டு ஏதோ அந்த கடுகு பொறியல மாதிரி பட பட பட. மனுஷனுக்கே உண்டான வேகம், புரிஞ்சுட்டீங்களா? அது என்ன என்ன காரணம், எல்லாத்தையும் பட பட படன்னு பொறிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அட பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனசு ஒரு திருப்தி அடைஞ்சிக்கிற மாதிரி. இது ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் மகாக்குடிய வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். மற்ற செய்கைகளினால் அவங்க தங்களை சுத்தி பின்னிக்கிட்ட வலையை காட்டினோம், தங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளினால் தங்களை சுத்தி பின்னிக்கிட்ட வலை தான் மிக மிக மோசமான வலை. எப்படி ஒரு சிலந்தி தன்னை சுத்தி ஒரு வலையை போட்டு பின்னிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி மனிதர்கள் தங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளினால் பின்னிக்கிற வலைதான் மிக மிக மோசமான வலை. ஏன்னா கர்த்தர் இந்த வார்த்தைகளை வச்சு நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார், வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நாம எச்சரிக்கையா பேசணும். அப்ப எச்சரிக்கையா பேசணும்னா என்ன உணர்வோடு பேசணும், என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் அண்ணனா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தருடையவர்கள். சோ இவங்க கிட்ட நான் பேசும் பொழுது உரிமையை மட்டுமே நினைச்சு பேசக்கூடாது, நான் கர்த்தரிடத்துல பேசினா நான் எப்படி பேசுவேன் அப்படின்ற உணர்வோடு நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம ஃபார்ம் செய்ய மாட்டோம், இன்னொரு விஷயம் உறவுகளை மிக எளிதாக நம்ம காட்டணும். உண்மையா இந்த மனப்போக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா உறவுகளை கட்டுவது என்பது மிக எளிதான ஒரு காரியமா இருக்கும். இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லயும் சரி, எந்த இடத்துலயும் சரி, உறவுகள் பிச்சுட்டு போக காரணமே என்னதான், வாய்தான். வாயினாலதான் உறவுகள்லாம் பிச்சுட்டு போற துண்டாடப்படுறது காரணமே வாய்தான். அப்ப அதை வந்து ஞானமா நம்ம கையாண்டோம் அப்படின்னா நம்ம எளிதாய் உறவுகளை கத்திருக்கின்ற கத்தலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளினாலும்
நம்முடைய செய்கைகளினாலோ பிதா யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியும், வேதனைப்படுத்த முடியாது. அடுத்தவங்க நம்மளை மனவேதனைப்படுத்தினா படுத்தி போடுற நம்ம பதில் செய்ய வேண்டாம். புரியுதா? ஏசு என்ன சொல்லியிருக்கிறாரு, தீமையோட எதிர்த்து நிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். தீமைக்கு தீமைய பதில் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். மத்தையில என்ன சொல்லியிருக்கிறாரு, தீமையை நன்மையினாலதான் நீங்க மேற்கொள்ளணும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னையும் செய்துவிடன் திருவள்ளுவர் சொல்றாரு. உனக்கு ரொம்ப ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டானா, உனக்கு ரொம்ப ஒருத்தர் பேசியே வேதனைப்படுத்திட்டானா, உனக்கு ரொம்ப நஷ்டப்படுத்திட்டானா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா, உபத்திரப்படுத்திட்டானா, அவமானப்படுத்திட்டானா, என்னன்னாலும் சரி, அவங்களே ஒரு காலத்துல ஐயோ இவங்களுக்கா இப்படி செஞ்சோம், இவங்களையா இப்படி ஏமாற்றணும், இவங்களையா இவ்வளவு கேவலமா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி தன்னை குறிச்சு யோசிச்சு தன்னுடைய செய்கைக்காகவும் தன்னுடைய வார்த்தைக்காகவும் தானே வெட்கப்பட்டு மனம் திருந்தணும். அந்த அளவுக்கு நம்ம அன்பு காட்டணும். இதை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இல்லைங்கிறது வந்து நீங்க பெருசா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் தருவேன். ஆனா முடியுமா? நடைமுறை வாழ்க்கையில இது சாத்தியப்படுதா? நடைமுறை வாழ்க்கையில சாத்தியப்படுதா? என்ன ஒருத்தர் வேதனைப்படுத்தினா நம்ம மறுபடியும் அவங்களுக்கு வந்து வேதனைப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உண்மைதானே? நம்ம பதிலுக்கு பதில் செய்யணும் நம்ம பிடிச்சு போயிடுறோம். அது தவறு. மற்றவங்களால நமக்கு எவ்வளோ மனமடி உண்டானாலும் சரி, நம்மளால யாருக்கும் மனமடி உண்டாகக்கூடாதுங்கிறது நாம தான் உறுதியா இருக்கோம். எவ்வளோ உறுதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தெடுத்துலேருந்து நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மனுஷங்களை இப்படியெல்லாம் மனவேதனைப்படுத்துறோம், கத்தரை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறோம் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சரி, நம்ம லைஃப்ல இருந்தே சொல்லாமே, எப்படிலாம் நம்ம கத்துற வந்து வேதனைப்படுத்துறோம். ஆதியில இருந்து பார்த்தோம்னா எதை செய்யன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை நாம செய்ய மாட்டோம், எதை செய்யாதன்னு சொல்றாரோ அதை நாம செஞ்சே தீரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பசிக்குது. என்ன சொன்னாங்க, கத்தர் என்ன பண்ணாரு, மன்னாவை கொடுத்தாரு. இதா கொடுக்கும் போதே கண்டிஷன் சொல்றாரு. என்ன கண்டிஷன் சொல்றாரு, இது ஆறு நாள் கிடைக்கும், ஏழாவது நாள் ஓய்வு நாள், அன்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன், அன்னைக்கு நீங்க என்னோட சமூகத்துல இருக்கணும், என்னை ஆராதிக்கணும். அதனால ஆறாவது நாள் நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த நாளைக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அவ்வளவுக்கு தக்கதா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மீதி ஆறு நாளும் உண்டாயிருக்கும், அது கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதா? ஆறாவது நாள் மட்டும் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மீதி நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அஞ்சு நாளும் சேர்த்து வைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயம் தான், வாயில போய் கீழே போற விஷயம் தான். இந்த விஷயத்திலே நம்ம கீழ்படியில அன்னைக்கே என்ன பண்ணாங்க, முதல் நாள் கொடுத்த உடனே நாளைக்கு இன்னைக்கு இருந்து ஆண்டவர் நாளைக்கு மாறிட்டு வாப்படுறது. மனிதர் மனம் மாறலாம், கத்தர் மாறாதவராச்சே. அவருடைய எவ்வளவு வல்லமையான காரியங்களை எகிப்துல பார்த்துட்டு தான் இந்த ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தர் நமக்காக வைராக்கியம் கொண்டு செஞ்சாரே அப்படின்னு அவ்வளவையும் பார்த்துட்டு தானே வராங்க. அப்ப அந்த கத்தர் மேல என்ன இல்ல, என்ன இல்ல, எஸ் கத்தர் மேல நம்பிக்கை இல்லை. இது அவரை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. கத்தர் மேல என்ன இல்ல, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, ஒரு கால் நாளைக்கு மண்ணா கொடுக்கிற டைம்ல ஒரு கொடுக்காம தூங்கிட்டு நம்ம இன்னைக்கே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுட்டாங்க. அது என்னாச்சு, உங்களுக்கு பிடிச்சி நான் தடிச்சு கெட்டு போச்சு. புரியுதா? சோ செய்ய வேண்டாம்னு சொன்னப்ப என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அதே மாதிரி ஆறாவது நாள் சேர்த்து வேன்னு சொன்னாரு. அன்னைக்கு சிலர் என்ன பண்ணாங்க, சேர்த்து வைக்கல. சேர்த்து வச்சவங்களுக்கு ஏழாவது நாள் சாப்பாடு இருந்தது, சிலர் சேர்த்து வைக்கல. அடுத்த நாள் வந்து மறுபடியும் பாளையத்துல தேடுறாங்க, ஐயோ இன்னைக்கு இருக்கான்னு தேடுறாங்க. புரியுதா? என்னது அதுக்கு என்ன காரணம், ஒரு காரம் கரெக்டா நீ சொல்லிட்ட, என்னது
அவர் மேல நம்பிக்கை இல்லை, அதனால சேர்த்து வச்சுட்டாங்க. இப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்ப அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்கணும். கத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பையோ கத்தர் நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்கிற கிருபையோ தப்பா பயன்படுத்த எத்தனிக்கவே கூடாது. புரியுதா? அவர் அன்பானவர், அவர் நீடிய பொறுமையுள்ளவர், அவர் நீடிய தயை புரிந்தவர், மிகுந்த சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்வு எல்லாம் கரெக்ட் தான். புரியுதா? இன்னொரு பக்கம் அவருடைய நாமத்தை பரிசுத்த புரட்சலாக்க அவர் ஒட்டுவதில்லை. அவர் சொன்னா சொன்னதான், அவர் என்னைக்கு அவர் வார்த்தையில மாறவில்லை. அப்போ இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? அவரையே சோதிச்சு பார்க்கணும். புரிந்தீங்களா? வனாந்தரத்துல இயேசு பிசாஸ் வந்து சோதிக்கிறார். இயேசு அவர்கிட்ட என்ன சொல்றாரு? தேவனாய் கத்திரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றாரா இல்லையா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அவர் அப்படி சொன்னாரு, ஏழாவது நாள் இருக்காதுன்னு சொல்றாரு, உண்மையிலே சொன்னபடி அன்னைக்கு கொடுக்காம இருக்கிறாரான்னு பார்ப்போம். யாரு யாரு பரீட்சை பார்க்கறது? யாரை யாரு பரீட்சை பார்க்கறது? மனுஷன் கத்திர பரீட்சை பார்க்கறது. மனுஷன் என்ன பண்றான்? கத்திர பரீட்சை பார்க்கறான். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஒரு துணிச்சல் வருது பாருங்க. எங்க இருந்து இது வருது? முத காரியம் சேர்த்தாதன்னு சொல்ற அன்னைக்கு சேர்த்ததுக்கு காரணம் கத்தர் மேல நம்பிக்கை இல்லை, கரெக்ட். ரெண்டாவது எடுத்து வைன்னு சொல்ற அன்னைக்கு எடுக்காம இருக்கான் பாருங்க, அது கத்தரையே பரீட்சை பார்க்கணும். பார்க்கலாம், கொடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம், செய்யறாரா இல்லையான்னு பார்ப்போம். அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா அவர் கொடுத்துருவாரு. சோ தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை, நம் மீது காட்டுகின்ற இரக்கத்தை, நம் மீது வைத்திருக்கிற தயையை, கிருபையை, இதை நம்ம என்ன பண்ண முடியாது? தப்பா பயன்படுத்த, அது அவரை வேணும். அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அவர் வேதனைப்படுவார். அவரை சர்வவல்லமே இல்ல தேவனா இல்லையான்னு நம்ம பரீட்சை பார்க்கறோம்னா அவர் வேதனைப்படுவார். புரிஞ்சிட்டீங்களா? அவர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறார் நம்மளை குறிச்சு? அவருக்கு என்ன நம்பிக்கை? சில டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னது? இந்த பிள்ளை எப்படியாச்சும் என் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் டென்த் படிக்கிறப்போ என் மேக்ஸ் டீச்சருக்கு நான் செட்டம் வாங்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை. நான் என்ன பண்ணினேன், எக்ஸாம் முடிச்சு வந்துட்டு வந்த உடனே அந்த மிஸ் வேற யார்கிட்டயும் ஏங்கிட்டு புஷ்புலதா புஷ்புலதா பொண்ணா பொண்ணா என்ன ஆன்சர் எல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க எல்லா ஆன்சரையும் அதுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு ஆன்சர் மட்டும் தப்பு. என்னன்னா, அவசரத்துல ஃபார்முலால லென்த்துக்கு பதிலாக பிரத்தையும் பிரத்துக்கு பதிலாக லென்த்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். நீளத்தை அகலமாகவும் அகலத்தை நீளமாகவும் போட்டுட்டேன். ஆன்சர் தப்பு. மார்க் எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. மேக்ஸ்ல என் மார்க் இவ்வளோதான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டேன் நான் வாழ்ந்தனோ இல்லையே, எங்க மிஸ் ரொம்ப வாழ்த்தாங்க. சரிங்க மிஸ் ரெண்டு மார்க் தானே விட மிஸ் அப்படின்னா அவங்களால முடியல. புஷ்பலத்தா நீ சென்டம் வாங்குவேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அது வரைக்கும் எனக்கு அது பெருசதில்லை. அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க அப்படியே சோர்ந்த மாதிரி ஆயிட்டாங்க முகம். அப்பதான் எனக்கு அதனுடைய இதே எனக்கு தெரியுது, இம்பாக்டே எனக்கு அப்பதான் புரியுது. நான் மிஸ் பண்ணுறது எனக்கு பெருசா புரியல, ஆனா அவங்க என் மேல என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அம்மா நீ சென்டம் வாங்குவேன்னு நான் 100% நம்பிக்கை வாங்கி வச்சிருந்தேனேம்மா அப்படின்னு சொன்னப்பதான் என் மனசு வந்து அப்பதான் ஐயோ நான் எனக்கு நான் 100 வாங்கலையேன்னு கூட நான் வேதனைப்படலை. ஐயோ என் மிஸ் என் மேல இப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்களே, அதை நான் இப்படி போட்ட விட்டுட்டேனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என் மனசு உண்மையிலே அதுக்காக வேதம். அப்ப என்னது? தேவன் நம்ம மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த பிள்ளை என்னுடைய சத்தியத்திற்கு ஒரு நல்ல சாட்சியாக இந்த பூமியில வாழும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் ஒரு திட்டமான நம்பிக்கை மனசுல இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் இயேசுவோட ரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்கிறார். சோ அந்த நம்பிக்கைக்கு நாம் துரோகம் செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது
நம்ம அநேக காரியங்களில் ஈடுபடுவோம். ஏன் ஈடுபடுறோமா இல்லையா? ஈடுபட்டு அவர் வேதனை படுத்துறமா இல்லையா? அவருக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யறமா இல்லையா? கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் செஞ்சோம் அப்படின்னா அவர் வேதனை படுத்துறோம், மனவேதனை. இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்ற மனப்பான்மை ஒரு மனுஷனுக்கு எப்படி வருது? யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நம்ம கர்த்தரை ரெண்டாம் தரமா வைக்கிறோம், யோசிச்சு பாருங்க இல்லையா? யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கர்த்தரை ஃபர்ஸ்ட் ஸ்தானத்துல இருந்து ரெண்டாவது ஸ்தானத்துக்கு தள்ளுறோம். வேதத்துல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு புருஷன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கர்த்தரை எப்படி திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க, புரியுதா? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டியை எப்படி திருப்திப்படுத்தலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரிதான் ஒரு ஸ்திரீ கல்யாணம் ஆகிற வரைக்கும் கர்த்தரை எப்படி நல்லா சந்தோஷமா வச்சிருக்கலாம் நினைக்கிறார், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா, கர்த்தரை போட்டு விடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேரும் பத்தியும் மட்டுமே கர்த்தரை சொல்லலை, எல்லாத்துக்கும் இந்த அடங்கும், புரியுதா? நம்மை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளுடைய உறவுகளா இருக்கலாம், நமக்கு வேண்டியவங்களா இருக்கலாம், நமக்கு அறிமுகமானவங்களா இருக்கலாம், யாரா வேணும்னாலும் இருக்கலாம். யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நாம் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு நம்பிக்கை தரும், அவருடைய வழியை விட்டு விலகி போய் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நமக்கு எதை கொடுக்கும்? அழிவை கொடுக்கும், மகா பெரிய நஷ்டத்தையும் இழப்பையும். அதுலதான் நம்ம ரொம்ப ரொம்ப சாப்பிடும். வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ், சவுளை குறிச்சு சொல்லி பாருங்க. சவுளை கர்த்தர் ராஜா வாக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணலாம? கீழ்படியில சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொன்னவனே என்ன சொல்றான்? நான் தவறு செஞ்சிட்டேன், இந்த ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போயிட்டேங்கிறான். இந்த ஜனங்களை நிமித்தம் யார காரணம் சொல்லி நான் கர்த்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு யாரையும் காரண காரணம் கர்த்தர் என்ன பண்றது இல்ல, ஒப்புக்கொள்வது இல்லைங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதாம் கர்த்தர் கொடுத்த மனைவியை காரணம் காட்டணும், பரவாயில்ல ஆதாம் முன்ன மட்டும் விட்டுறான்னு விட்டாரா? ஆதாமுக்கு சாபத்தை கொடுத்தாரா இல்லையா? அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டோடனே விட்டாரா? விடல. சோ நம்முடைய தவறுகளுக்கு, சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் செய்கின்ற காரியங்கள், பேசுகின்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம யாரையுமே காரணம் காட்டி தப்பிச்சிட முடியாது, புரியுதா? கர்த்தர் அதை ஏத்துக்கவும் போறதில்லை. சோ இந்த உலகத்துல எப்பவுமே தேவனை மட்டுமே நம்பர் ஒன் ஸ்தானத்துல, யாரா இருந்தாலும் சரி அடுத்ததுதான், புரியுதா? எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு திக் கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சார், நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல அப்படின்லாம் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, ஏன்னா அதையெல்லாமும் நம்ம தாண்டிட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இரண்டாவது மட்டுமே மாற்ற என்னைக்குமே வந்துடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை இருக்கும். எப்போ அந்த பிரையாரிட்டி மாறுதோ அப்பவே நமக்கு நஷ்டத்துக்கு நம்ம ரெடி ஆயிடும், இழப்புக்கு நம்ம ரெடி ஆயிடும், அவருக்கு இருந்த அழிவு நம்ம ரெடி ஆயிடும். கர்த்தருக்கு தயவுசெய்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிக்கை துரோகம் பண்ணிவிடக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது அவருடைய மனசு என்ன பண்ணுது? ஒரு தடவை சொன்னார்னா உடனே கீழ்படியணும் அப்படின்னு புரியுதா? இம்மீடியட்டா ஒரு மறு பேச்சு பேசாம, ஒரு மறு கேள்வி கேட்காம அப்படியே கீழ்படியணும் கத்தர் எதிர்பார்க்கணும். அந்த கீழ்படிதல் எதிர்பார்க்கணும், அந்த கீழ்படியாமை அவரை வேதனைப்படும். இந்த உலகத்துல நாய் எவ்வளவு விலங்குகளை உண்டாக்கியிருக்கிறார், எவ்வளவு பறவைகளை உண்டாக்கிறார், சமுத்திரத்து மச்சங்களை உண்டாக்கியிருக்கிறார், செடி கொடிகளை மரங்களை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு சந்தோஷப்பட்ட தேவன் மனுஷனை நம்ம உண்டாக்குறதுக்காக மட்டும்தான் மனவசனம் பண்ணுறார்.
நம்ம உண்டாகிறதுக்காக மன விசனப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம தான் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப மீறி இருக்கும். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார். அவருடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, இந்த பூமியிலே நம்முடைய நன்மையை நினைக்கின்ற மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும் கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஏன், நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் தான் அப்படிப்பட்ட உறவுகளை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு இன்னைக்கு நன்மையை நினைச்சு நம்முடைய வெல்விஷரா சொல்லுகின்ற காரியங்களை நாம கேட்காமல் போகும் பொழுது, கீழ்படியாமல் போகும் பொழுது கர்த்தர் மிகுந்த வேதனைப்படுவார். நினைச்சு அவங்க மனுஷங்க தானே அவங்க சொன்னா நமக்கு இப்படி இல்லைன்னா நம்ம தலையா பிடப்புது கத்த பிடப்புது அப்படின்னு நம்ம நினைப்போம். புரிஞ்சுட்டீங்களா, சாமுவேல் ஒரு தீர்க்கு தரிசி, ஒரு மனுஷன்தான், ஆனாலும் கர்த்தர் அவர் போய் சொன்ன வார்த்தைக்கு சவுல் கீழ்படியாத பொழுது உடனடியாக சவுலுக்கு இருந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். அந்த ராஜாவின் ஸ்தானத்தை விட கீழே தள்ளிட்டார். சரி ரைட், சாமுவேல் சொன்ன வார்த்தை கீழ்படியில் அவ்வளவுதானு அவர் எடுத்துக்கல. சாமுவேல் யார், என்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தீர்க்கதரிசி, அவன் மூலம் நான் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்படியிலேயே அப்படின்னு என்ன பண்ணார், உடனடியாக அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே தள்ளிட்டார். அடுத்து வேற என்ன கர்த்தரை வேதனைப்படுத்துது, எல்லாத்தையும் நமக்கு உண்டாக்கி இந்த பூமியில் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நமக்காக இயேசுவையும் ரசத்தை வச்சு நம்ம கிட்ட அவர் அன்பை எதிர்பார்க்காம இந்த பூமியில யார்கிட்ட கத்துற அன்பை எதிர்பார்க்க முடியும், வேற ஏதாச்சும் அன்பை எதிர்பார்க்க முடியுமா, அவரோட அன்பை ருசிக்காதவங்க கிட்ட அவர் அன்பை எதிர்பார்க்க முடியுமா, அவரோட நாமத்தை அறியாத மக்களிடத்துல அவர் அன்பை எதிர்பார்க்க முடியுமா, நம்ம கிட்ட மட்டும்தான் அவர் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியும். அப்ப நாம் அவருக்கு அன்பு கற்பத்துல உருவாகிறப்பே மூக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும் அப்படின்னு என்னென்னமா டிசைன் பண்ணி உருவாக்குனே, இதுக்காக என்னோட குமாரனை இயேசுவை நான் பலிகடாவாக்குனே, இன்னைக்கு இந்த புள்ள என் மேல அன்பு இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, புரிஞ்சுட்டீங்களா. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபேமிலி பிரேயர்ல பார்த்தோம் என்னது, தேவனிடத்துல அன்பு இருக்கு அப்படின்னா நான் என்னை விட்டு கொடுக்குறது, என்னை சாக்ரிஃபைஸ் பண்றது, புரியுதா, என்னுடைய ஆசைகள், என்னுடைய தேவைகள் இதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் தேவனிடத்துல அன்பு தேவை, அவருடைய சித்தமா என் விருப்பமானு பாக்குறப்போ அவருடைய சித்தம் தான், அதுக்காக என்னுடைய விருப்பத்தை தூக்கி விடுதா, தேவனிடத்துல அன்பு கூறாமல் விட்டால் அவர் தேவைப்படுறார். இப்ப நம்ம புரிஞ்சு யோசிச்சுக்கோம், நான் எந்தெந்த விஷயத்துல மனுஷங்களுக்கு வேதனைப்படுத்துறேன், நான் எந்தெந்த விஷயத்துல கர்த்தருக்கு வேதனைப்படுத்துறேன், இதை நம்ம இன்னைக்கு நிதானிச்சு கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம், ஒப்புரவாகும். ஆண்டவரே, இனிமே என்னோட மனுஷாக மனிதர்கள் என்னை வேதனைப்படுத்தினாலும் நான் உங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, உண்மையும் என்ன பண்ண கொடுத்தாது மனவேதனைப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளையா நான் இந்த பூமியில வாழ்நாள், நம்ம சுய பலத்துல அப்படி வாழ்ந்துட முடியாது, புரியுதா, ஏன் நம்ம மனுஷ மனசு நம்ம கிட்ட இருக்கு, அது தடுமாறும், அடுத்தடுத்த நிமிஷம் தடுமாறும், அதுக்கு தேவனுடைய கிருபை இல்லை, அவருடைய கிருபை இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கிருபைக்காக நம்ம செய்யணும், புரியுதா. ஜப் காலை முடியா அப்பா, நீ நல்லவர் தருவது, நீடிய இறக்கம், சாந்தம், பொறுமையும், கிருபையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மகாபெரி இறக்கங்களை நான் உங்களை நம்பி சொல்லியிருக்கிறேன், கொடாபுடி நன்றி சொல்கிறேன். அப்பா, இந்த நாளில் எவ்வளவோ காரியங்களில் எங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சிருஷ்டிகள், இந்த சக எங்களுடைய சக மக்களுக்கு வேதனைப்படும்படியாக நாங்கள் பேசியிருக்கிறோம், நடந்திருக்கிறோம், எங்கள் மீது நல்ல நம்பிக்கை வைத்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக எங்களை அனுப்பின உண்மை மனமடி உண்டாக்கியிருக்கிறோம், எங்களை கிருபையாய் மன்னியும் ராஜா. இனி வருகின்ற நாட்களிலே எங்கோடு இருக்கின்ற மனிதர்கள் எங்களுக்கு மனவேதனை உண்டாக்கும்படி நடந்தால் நாங்கள் பொறுமையோடு இருந்து சகிப்புத்தன்மையோடு இருந்து அவர்களுக்கு நாங்கள் பதில் செய்யாமல் நாங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும்படியாக மனவேதனைக்கு பதிலாக அவர்கள் சந்தோஷத்தை மட்டுமே நாங்கள் தரத்தக்கதாக நான் நடந்து கொள்ள வேண்டும். உமக்கு மனவேதனை கொடுக்காமல் உம்மிடத்தில் அன்பு காட்டி
உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவாரங்களாக இந்த பூமியிலே நடந்து உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாத படிக்கு பயபக்தியுடனும் கீழ்ப்படியுடனும் உமக்கு முன்பாக சத்திய பாதையை நிலைத்து நிற்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய சுயம் பலத்தினால் முடியாது ராஜா, அது உம்முடைய கிருபையினால் மட்டுமே சாத்தியமாகும். அந்த மகா பெரிய கிருபையை எங்களுக்கு இந்த நாளிலே தந்தரல வேண்டுமாய் சொல்லித்திருக்கிறோம். உம்மை சந்தோஷப்படுத்தி வாழும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற மற்ற மக்களுக்கு நாங்கள் அவர்கள் சந்தோஷப்படும்படியாக நாங்கள் வாழும்போது நிச்சயமாகவே நீர் எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்போம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர், இந்த பூமியிலே எங்களை புகழ்ச்சியாக வைப்பீர், எங்களை கீர்த்தியாக வைப்பீர், எங்களை இன்னும் இன்னும் அதிகமாக எங்களை கனப்படுத்துவீர், எங்களை மகிமைப்படுத்துவீர். மட்டுமல்லாமல் இந்த பூமியிலே எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து திரளான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான அனுகூலங்களையும் எங்களோட வாழ்க்கையை நடப்பித்து நித்திய வாழ்க்கையில் எங்களுக்கு அப்பா பரலோக வாழ்க்கையில் எங்களை பெரிய மகா பெரிய ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு கொடுத்து மகிமையுள்ள கிரீடத்தை எங்களுக்கு தரிப்பித்து நீர் எங்களை சந்தோஷப்படுத்துவீர், எங்களை மகிமைப்படுத்துவீர் என்பது உறுதியராஜ். அதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இந்த பூமியிலே நடந்து கொள்ள எங்களுக்கு உங்கள் பரிபூர்ண கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமா? எங்களின் நடையை அப்பா நாங்கள் மோசம் போக்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு எங்களோட நடையை நீரே நடத்த வேண்டுமா? எல்லா காரியங்களிலும் எங்களோட வாழ்க்கையில் உம்முடைய ஆலோசனைகளினால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமா? எங்களோட வாயிலிருந்து தகாத வார்த்தைகள் வளர்வ வந்துவிடக்கூடாதபடிக்கு எங்களுடைய நாவுகளை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா? எங்கள் நடையை காத்துக்கொள்ள கிருபை தர வேண்டுமா? நாங்கள் இந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய சத்தியம் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.